இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். சோ இந்த சாப்டர் ஆக்சுவலி எதை பத்தினா, சி நம்ம வந்து கண்ணுக்கு தெரியற நிறைய ஆர்கானிசம்ஸோட யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்றாங்க, சோ என்னென்ன யூசஸ் நம்ம கண்ணால பாக்குறோம், கரெக்டா? நம்மளுக்கு ஒரு டீச்சர் டீச் பண்றாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு டாக்டர் வந்து மெடிக்கேஷன் பண்றாங்க. சோ இதெல்லாமே வந்து கண்ணுக்கு நேரம் பாக்குறோம், ஒருத்தவங்க பண்ற ஹெல்ப். பட் ஆனா நம்ம கண்ணுக்கே தெரியாம பார்க்காத சில விஷயங்களை தான் வந்து இந்த சாப்டர்ல ஆக்சுவலி கவர் பண்ண போறோம். சோ அதுதான் இந்த சாப்டர் பேரு, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். சோ நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ், ஒரு சூப்பர் ஹீரோன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? சோ கண்ணுக்கே தெரியாத சில பேர் நம்மளுக்கு வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ மைக்ரோஸ்கோப்ல மட்டும் பார்க்கக்கூடிய இந்த குட்டி குட்டி ஆர்கனிசம்ஸ் எவ்வளவு அழகா வந்து ஹியூமனோடைய அந்த பெரிய நம்மளோட வேர்ல்டுக்கே வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்னஸ் இருக்குன்னு, அதே சமயத்துல டிஸ்ட்ரக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எப்படி ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத கொரோனா வைரஸ் இப்போ எவ்வளவு பேண்டமிக் லைக் வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இப்ப எல்லாருமே வந்து வீட்டோடயே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குல்ல. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் சைடு இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டுமே பார்த்து என்னென்னலாம் பாசிட்டிவிட்டிஸ் மைக்ரோப்ஸ் பார்க்க போறோம். சோ அங்க சாப்டர்க்குள்ள போகலாம். சோ மைக்ரோப்ஸ், சோ மைக்ரோப்ஸ்னாலே பேசிக்கா என்னது, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஸோ புரோட்டோசோவன், இதெல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கரெக்டா? மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்குற விஷயங்கள். ஸோ இதெல்லாமே தான் வந்து நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதில் வந்து நிறைய பாக்டீரியா, வைரஸஸ், ப்ரியான்ஸ், இந்த மாதிரி நிறைய வைரஸ் ஐ மீன் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கும். இப்போ இந்த மைக்ரோ ஆர்கனிசமோட யூசஸை நம்ம ரெண்டு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு பர்சனலைஸ்ட் யூஸ் மாதிரி, ஓகேவா? வீட்டுக்குள்ளார எப்படியெல்லாம் வந்து மைக்ரோப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி லெவல், ஒரு கமர்ஷியலைசேஷன், அந்த மாதிரி ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து எப்படி இந்த மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிதான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் சொன்னாலே வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு சே தட் யுவர் மதர்ஸ் ஆர் லைக் ஒரு பெரிய ரிசர்ச்சர்ஸ், பிகாஸ் உங்க அம்மா பண்ற ஒரு ஒரு சின்ன விஷயத்திலுமே வந்து தேர்ஸ் அ லாட் ஆஃப் scientific discoveries அப்படி சொல்லலாம். பிகாஸ் இப்ப வந்து இந்த பேசிக்ஸ் தான் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸோடைய லைக் நெக்ஸ்ட் லெவல் சொல்லலாம், ஓகேவா? சோ நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறது லாக்டோபேசிலஸ் அசிடோஃபைலஸ், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோபேசிலஸ் லாக்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெப்டோபேசிலஸ் தெர்மோஃபைலஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். சோ யாருமே வந்து உடனே பயந்துடாதீங்கோ டு லுக் அட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ். சோ பிகாஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல இருந்து டிரைவ் பண்ண வேர்ட் கிடையாது, எவ்ரி திங் லைக் ஃப்ரம் கிரீக் அண்ட் லாட்டின் ஆரிஜின், கரெக்டா? சோ நம்ம இந்த பைனோமியல் நாமினேஷனோட ரூல்ஸ்லயே வந்து பாத்துருப்போம்ல. சோ ஆல்மோஸ்ட் லாட்டினைஸ்ட் வேர்ட்ஸ் தான் இதெல்லாமே. சோ அதே மாதிரி இப்ப இந்த மாதிரியான பாக்டீரியா இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, இது பேரு லேப் அப்படின்னு அர்த்தம். லேப்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேரு லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. சோ லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேப் அப்படின்னு சொல்லுவோம். எதனால இந்த பாக்டீரியாலாம் லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதையும் நம்ம வந்து கோர்ஸ் ஆஃப் த டைம் நான் உங்களுக்கு சொல்றோம், ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு வந்து தயிர் சாதம் ஸ்கூலுக்கு லஞ்ச், ஓகே? எப்படி வந்து அம்மா தயிர் பண்ணுவாங்க, இந்த பார்ட் விட்டுருங்க, ஓகேவா? கடையில இருந்து கர்ட் வாங்குறது யூ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். நார்மலா வீட்டுல வந்து எப்படி கர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், கரெக்டா? ஒரு பால் வாங்கிட்டு வந்து பாலை சூடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஆற விடுவாங்க, கொஞ்சம் வார்மா இருக்க விடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டர் கல்ச்சர் ஆட் பண்ணுவாங்க. சோ பெரிய ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர், ஓகே? ஆனா அது என்னது, ரொம்ப சிம்பிளா நேத்திக்கு மிச்சம் இருக்கிற கர்டு ஒரு ஸ்பூன் எடுப்பாங்க, அது பேரு ஸ்டார்டர் கல்ச்சர். இப்ப இதை எடுத்து பால்ல மிக்ஸ் பண்ணுவாங்க, அது பேரு இன்னாக்குலேஷன், ஓகேவா? சோ ஸ்டார்டர் கல்ச்சர்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு மைக்ரோப்ஸ், ஒரு மைக்ரோ ஆர்கனிசமை எடுக்கிறது தான் ஸ்டார்டர் கல்ச்சர். இன்னாக்குலேஷன்னா இந்த மைக்ரோப்ஸ் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துல நம்ம கலக்குறோம், தட் இஸ் இன்னாக்குலேஷன், அவ்வளவுதான் கான்செப்ட், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஐதர் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி கையால மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா ஸ்டெடி ஸ்டேட்ல வச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸ்டெடி ஸ்டேட்ல வச்சிருப்பாங்க, அப்படின்னா என்ன அழுத்தம்,
நோ ஏரேஷன் மீனிங் க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. சோ காத்து உள்ள போகாத மாதிரி ஐதர் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க, இல்லாட்டி மேல வந்து ஒரு பிளேட் போட்டு ஷி வில் க்ளோஸ் இட், கரெக்ட். சோ ஏரேஷனே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 12 hours ஆர் ஒரு 14 hours எடுத்து காலையில பார்க்கும் போது எப்படி இருக்கும், கர்ட் வில் பி லைக் சோ யங், கட்டியா இருக்கும்ல, எப்படி பால் இருந்துச்சோ அதே மாதிரி கட்டியா தயிர் இருக்கும். சோ இவ்வளவுதான் வந்து இதை பத்தி நம்ம படிக்க போறோம். சோ இங்க வந்து மெயினா யார் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றா, அம்மா மிக்ஸ் பண்றது தவிர இட் இஸ் ஆல் ஆர் பியூட்டிஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சோ இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் தான் நான் வந்து லேப் அப்படி சொன்ன லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. சோ இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா என்ன பண்ணோம்னா, மில்க்ல இருக்கிற கேசின், கேசுனா ஒரு புரோட்டீன் காம்பனெண்ட், இந்த புரோட்டீன் காம்பனெண்ட்டை என்ன பண்ணும்னா யூட்டிலைஸ் பண்ணும், அதை குட்டி குட்டியா பிரேக் பண்ணும். எப்படி ஒரு பெரிய வெஜிடபிள் குட்டி குட்டியா சாப் பண்ணி சாம்பார்ல போடுறாங்களோ, அது சேம் வே இந்த பெரிய ஒரு கேசுன்ற காம்பனெண்ட் புரோட்டீன் காம்பனெண்ட்டை இட் பிரேக்ஸ் டவுன் இன் டு ஸ்மால் பீசஸ், குட்டி குட்டியா சாப் பண்ணும். ஸோ என்ன ஆகும், இவென்ச்சுவலி மில்க் வில் ஸ்டார்ட் கொயாகுலேட்டிங். மில்க் எப்படி இருக்கும், தண்ணியா இருக்கிற மில்க் வில் ஸ்டார்ட் ரொம்ப கட்டியாக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். அதுக்கப்புறம் யோகர்ட். ஸோ இப்ப நம்ம வந்து கர்ட் பார்த்திருப்போம், யோகர்ட், சீஸ், பன்னீர், இதுக்கெல்லாமே என்ன ஒரு பேசிக் ஃபினாமினா, எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான், டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். இப்ப யோகர்ட்ல வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோஃபைலஸ் லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ், கர்டுக்கு போடுறது கிடையாது, ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணும்னா, மில்க்ல இருக்கிற லாக்டோஸ் இருக்குல்ல, இந்த லாக்டோஸை லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பேசிக்காக இந்த மைக்ரோப்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கோம்னா, கொஞ்சம் ஆசிட் என்வாயன்மெண்ட், மீனிங் இப்போ வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ல கூட இந்த லாக்டோபேசிலஸ் வந்து நிறைய இருக்கு. இது பேர் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு வந்து சப்போஸ் லைக் ஒரு வந்து there's a stomach upset, virus இல்லைன்னா what will happen-னா, these microbes actually play a very important role. So stomach உடைய pH இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மைக்ரோப்ஸ்லாம் இல்லாட்டி நிறைய ஆசிட் ஃபார்ம் ஆகி there'll be a gastric reflex. Gastric reflex-னா வந்து when you're supposed to burp, ஏப்போ விடும்போது என்ன ஆகும், ரொம்ப காரமானது or some sort of acid feeling வரும், acid, esophageal acid reflex, அந்த மாதிரிலாம் வரும், ஓகேவா. ஸோ அதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். அதனாலதான் வந்து டெய்லியுமே வந்து இந்தியன் கல்ச்சர் விட சவுத் இந்தியன் கல்ச்சர் படி என்ன பண்றாங்கன்னா, ஸோ எல்லாமே ஒரு மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தே லசி மாதிரி தே ஈட் ஆர் கர்ட் வந்து சாப்பிடுறாங்க, பிகாஸ் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ மில்க், யோகர்ட், அதுக்கப்புறம் சீஸ், பன்னீர், கர்ட், இதெல்லாமே வந்து பேசிக் ஃபினோமினா, ஓகேவா. ஸோ இவ்வளோதான். அதே மாதிரி இமேஜின் அம்மா வந்து இட்லி பேட்டர் அரைக்கிறாங்க, இட்லி மாவு அரைக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் ஷி டூ, மாவு எல்லாத்தையுமே வந்து ஒரு வெஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஷி மிக்ஸஸ் அப் வித் ஹர் ஹேண்ட், கரெக்டாக கையால் ஷீ இஸ் மிக்ஸிங் அப். அவ் வாட் ஆர் ஷி எக்ஸாக்ட்லி டூயிங், ஷீ இஸ் ஏரேட்டிங் த பேட்டர், அதாவது அதுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் வர மாதிரி ஷீ இஸ் மிக்ஸிங் இட் அப், கரெக்டாக கையால் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதை எவ்ரி வீக் டே டு டே ஹவுஸ் லைக் பீங் அ ரிச் ஃபேமிலி ஓர் மிடில் கிளாஸ் ஹூம் ஸோ எவர் எவ்ரிபடி ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர், கரெக்டாக. ஸோ நல்லா கையால் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க, யாரும் இருக்காது ஸ்பெசிஃபிக்காக லைக் ஒரு ஸ்டிரர் எல்லாம் கிடையாது, கையால் மிக்ஸ் பண்ணிட்டு அகேன் என்ன பண்ணுவாங்க, தே க்ளோஸ் இட். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இவ் கையில் கையில் ஆப்வியஸாக இருக்கிற இந்த மீசோஃபைல் பாக்டீரியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாவுக்குள்ள இருக்கும், என்ன பண்ணும், ஃபர்மெண்ட் பண்ணிடும். ஸோ மறுநாள் பார்க்கும் போது புஸ்துன்னு மாவு என்ன ஆயிடும், பிளாட் ஆகி இட் ஸ்டார்ட் இட் ஓவர் ஃப்ளோ, கரெக்டா. ஸோ வெசில் இருந்து இட் ஸ்டார்ட் ஃப்ளோவிங். ஸோ இவ்வளவுதான் வந்து கான்செப்ட். ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு இவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் எஸ்சிபிஸ், எஸ்சிபிஸ்னா வந்து சிங்கிள் செல் புரோட்டீன். இதுக்கு ரொம்ப பிரிமிட்டிவ் எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால வந்து இதுக்கு சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு பேருனா, ஒரே ஒரு செல், இந்த ஒரே ஒரு செல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு சப்போஸிங் ஒரு மால் நியூட்ரிஷன் இருக்கு ஒருத்தவங்களுக்கு, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கு, வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சிங்கிளான ஒரு பாக்டீரியா வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா வந்து, பிகாஸ் இதெல்லாம் சிங்கிள் செல், யூ கிளஸ்டர் இட் அப், இதெல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பத்தி. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாப்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் கமர்ஷியலைசேஷன் எப்படிலாம் வந்து மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸோ அதுதான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆன்டைபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்டைபயோட்டிக் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம், பெனிசிலியம் நோட்டேட்டம் ஒரு பெனிசிலியம் கிரைசோஜினம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அது பார்ப்போம்.
அதுக்கப்புறம் ஆன்டைபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பயோடெக்னாலஜி சாப்டர்ல பார்த்துருக்கோம்ல, ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லைகேஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ப்ராப்பரான ஒரு வெக்டர்ல போயிட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதுல எப்படி ஆன்டைபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா. ஸோ சில பாக்டீரியாலாம் வந்து இந்த என்னதான் ஆன்டிபயோட்டிக் போட்டாலுமே வந்து கேட்கவே கேட்காது, மீனிங் லைக் தே வில் ஓவர்க்ரோ இட் அந்த மாதிரி. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஃபெர்மெண்டேஷன், ஃபெர்மெண்டேஷன் பேசிக் பிரின்சிபலே நான் சொன்னேன், இந்த இட்லி பேட்டர், தோசை பேட்டர் தான். அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் என்சைம். ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம ஃபெர்மெண்டர் பத்தி படிச்சிருக்கோம் தெரியுமா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைக் ஒரு பிக் வெசல் மாதிரி இருக்கும், ஒரு குக்கர் மாதிரி இருக்கும், ஸ்டீல், யூ ஹாவ் ஏரேட்டர்ஸ், டியூ ரிமெம்பர் நார் பாக்ஸ் விச் ஐ ஹேட் டாட் யூ. ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் அண்ட் என்சைம். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டபலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், மெட்டபலைட்ஸ் ஆகிடும், பிரைமரி மெட்டபலைட்ஸா இருக்கும் ஆர் செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்திலாம் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் பயோகேஸ், இட் இஸ் ஸ்டில் இன் ரிசர்ச் ப்ராசஸ். அதாவது எல்பிஜி கேஸ் வந்து இட்ஸ் ரியலி காஸ்ட்லி, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம எப்படி மைக்ரோப்ஸ் மூலியமா வி கேன் யூஸ் அ பயோகேஸ், ஸோ கோபார் கேஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் பயோ ரெமிடியேஷன், எப்படி ஒரு பயாலஜி ஒரு மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு பெரிய கடல் இருக்கு, கடல்ல திடீர்னு வந்து ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும் போது என்ன ஆகும், ஆப்வியஸா யாரும் போயிட்டு அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு இன்ட்ரூஸ் பாக்டீரியா, அது மாதிரி சூப்பர் ஹீரோஸ் கால்ட் சூப்பர் பக்ஸ், இவங்களெல்லாம் நம்ம இன்ட்ரூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கீங்க, நான் ஐ குட் ஃபீல் இட். ஸோ நம்ம வந்து இதோட இந்த பாட்டை முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்கா பார்க்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ, இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செகண்ட் பார்ட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சாப்டர் போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கல், பது நீர் அதை பத்தி எல்லாம் படிக்க போறோம். ஸோ நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க நினைக்கிறோம், பிகாஸ் ஒயின் மேக்கிங், பியர் மேக்கிங், ஸோ இதுக்கெல்லாமே ஒரு கிரேசினஸ் இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் இந்த சாப்டர், இந்த பார்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரியும்ல, லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி சொல்றது, தட் இஸ் ஆக்சுவலி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த ஆன்டைபயோட்டிக் ப்ரொடக்ஷன், ஸோ ஆன்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்டை சோசியலிஸ்ட், அந்த மாதிரிலாம் என்ன அர்த்தம், சம்திங் அகேன்ஸ்ட், ஆன்டை ஆன்டை டெரரிசம், ஸோ டெரரிசம் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்ட், ஸோ அந்த மாதிரி கமிட்டி. ஸோ ஆன்டை இஸ் எனி திங் லைக் அகேன்ஸ்ட், அதுக்கு வந்து ஆப்போசிட்டா பண்றது. ஸோ ஆன்டை பயோட்டிக், பயோட்டிக்னா என்ன அர்த்தம், பயாலஜிக்கல் ஃபீச்சர், ஸோ சம்திங் டு டீல் வித் லைஃப் கரெக்டா. ஸோ அப்படின்னா அகேன்ஸ்ட் லைஃப். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம்னா ஒரு லைஃப கொலை பண்றது நாட் எக்ஸாக்ட்லி ஹியூமன்ஸ், ரதர் தீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஸோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் யூஸ் பண்ணி இன்னொரு மைக்ரோ ஆர்கனிசம் கில் பண்றது இஸ் பேசிக்கலி டு டீல் வித் திஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். அதுல இப்ப வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கூட. ஸோ அலெக்சாண்டர் ஃபிளெமிங் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் ஆக்சுவலி ஒரு ரிசர்ச்சராக இருந்தாரு. ஸோ என்ன பண்ணாருன்னா, இந்த கல்ச்சர் பிளேட்ஸ் இருக்குல்ல, கல்ச்சர் பிளேட்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட்ரி டிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீனிங் இதுல வந்து ஒரு சாலிடிஃபைடு மீடியம் இருக்கும், அகார் மீடியம், நியூட்ரியன்ட் அகார் அந்த மாதிரி இருக்கும், அதுல வந்து மைக்ரோப்ஸ் வந்து க்ரோ கல்ச்சர் பண்ணுவோம், ஓகேவா, அதுக்கு லிட்டரலா சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி இஸ் த பேசிக் திங். ஸோ இப்போ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து வளர்ந்த உடனே அந்த பிளேட் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஹி ஃபெல்ட் சோ லேசி, ரொம்ப சோம்பேறி தனப்பட்டு அதை வாஷ் பண்ணாம விட்டுவாரு. ஸோ அப்போ என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, இந்த பிரெட்ல இருக்கும் தெரியுமா கிரீன் மோல்ஸ், ஸோ இந்த கிரீன் மோல்லாம் அந்த பிளேட்ல வளர்ந்துச்சு, பட் ஆனா இந்த ஸ்டெஃபலோகாக்கஸ் வந்து வளரவே இல்லை, இந்த பாக்டீரியா ஸ்டெஃபலோகாக்கஸ் பாக்டீரியா வளரவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டே இருந்தாரு, ஏன் வந்து கிரீன் மோல் மட்டும் வளருது, ஸ்டெஃபலோகாக்கஸ் வளர மாட்டேங்குது, அதுவுமே ரெண்டுமே மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் டெப்தா பார்க்கும் போதுதான் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் இருக்குல்ல, அதாவது இந்த கிரீன் மோல்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட்னால இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து வளர முடியல, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கிரீன் மோல். அப்ப வந்து யார் வந்து இங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட், திஸ் கிரீன் மோல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினோமினா வச்சுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பெரிய ஜுரம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியாவோ வைரஸோ, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க கரெக்டா. ஸோ அந்த ஊசி தி ஆக்சுவலி இந்த இன்ஜெக்ஷன்ல என்ன இருக்கும்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பாடி ஃபுல்லா பிளட் ஸ்ட்ரீம்ல சர்க்குலேட் ஆகும் போது அதே பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கிற அதர் பேத்தோஜன், ஸோ டிசீஸ் காஸ் பண்ற பேத்தோஜன், ஃபீவர் காஸ் பண்ற பேத்தோஜன் வந்து அழிச்சிடும். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ இதுல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. பெனிசிலின்,
is produced by penicillium, not even penicillium cryosogenum. Penicillin is an antibiotic. Adhukapra streptomycin, it is produced by streptomycin briseus. Adhukapra clot tetracycline. So streptomycin is aureofacient. So aureofacients are the Orion Avachukova. So aureofacients. So adhukapra superbugs pati paakaporum. Superbugs na enna arthona. Super bug meaning or ஸ்பெசிஃபிக்கான ஒரு எந்த ஏஜென்ட்னாலுமே வந்து இந்த மைக்ரோபை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இதுக்கு வந்து தனித்துவமான ஒரு குணம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றோம், சூப்பர் ஹீரோஸ் நம்ம யாரும் சொல்லுவோம், லைக் ஹீமேன் ஆர் லைக் சூப்பர்மேன், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் சூப்பர் ஹீரோ சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குன்றனால வி ஹவ் கெப்ட் தெம் இன் சூப்பர் ஹீரோ லிஸ்ட். கரெக்ட். சேம் வே சூப்பர் பாக்ஸ் என்ன இருக்கும்னா, இந்த மாதிரியான ஆன்டைபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து என்னதான் இருந்தாலுமே இந்த சூப்பர் பாக்ஸ் எல்லாம் வந்து தே கேன் சர்வைவ். ஓகேவா, இந்த பாக்டீரியால வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாக்டீரியாலாம் வந்து சூப்பர் பாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ். ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ்னா குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ ஜைமாலஜி, ஜைமாலஜினா வந்து ஃபெர்மெண்டேஷன் பத்தி படிக்கிறது இஸ் ஜைமாலஜி. அப்புறம் ஆனாலஜி, ஆனாலஜினா வைன், வைனை வந்து எப்படி மேக் பண்றது, ஆக்சுவலா அது ஒரு பெரிய கலை. ஓகே, வைன் மேக்கிங். ஸோ அதை பத்தி படிக்கிறது ஆனாலஜி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து இந்த வைன் சரி, பியர் சரி, இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து எப்படி பேசிக்லி வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல எப்படி பண்ணுவாங்க, ஒரு கிரேப் எடுத்துப்பாங்க, கிரேப்ஸ் எடுத்துப்பாங்க, கிரேப்ஸ் எடுத்து நல்லா கையில வந்து ஸ்மாஷ் இட். ஓகேவா, நல்லா ஸ்மாஷ் பண்ணோன்னா அதுலயே வந்து கொஞ்சம் ஈஸ்ட் போடுவாங்க. கரெக்டா, இந்த சாக்ரோமைசஸ் சைடு வச்சு ஈஸ்ட் கொஞ்சம் போடுவாங்க. அப்புறம் மூடி வச்சிருவாங்க ஒரு பெரிய ட்ரம் ஒரு வெசில், அதுல மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கும் போது ஃபர்மெண்டேஷன் நடந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஜூஸ்குள்ள இருக்கிற காம்பனன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் பிரேக்அப் ஆகி கொஞ்சம் ஆல்கஹால், கொஞ்சம் எத்தனால் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஒரு 4%. ஸோ அதனாலதான் வந்து இந்த வைன் எல்லாம் குடிக்கும் போது சார்ட் ஆஃப் ஸ்வீட்னஸும் இருக்கும், ஒரு சார்ட் ஆஃப் தூரம் பண்ற சால்ட்னஸும் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கா வைன் மேக்கிங். ஸோ இது கமர்ஷியலைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓவரா ஃபெர்மெண்டேஷன் ஆகிவிட்டு இன்னுமே வந்து நிறைய மைக்ரோப்ஸ், நிறைய எத்தனால் கண்டென்ட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி. ஸோ பேசிக்கா 4% எத்தனால் அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது. கரெக்டா, பிகாஸ் அசிடிசிட்டி அதுவே வந்து ஒன்ஸ் இன் வைல் ஃபைன். பட் இமேஜின் உங்க 20% ஆஃப் எத்தனால், 40% ஆஃப் எத்தனால்லாம் வந்து இதில் செலுத்தும் போது இது ஆக்சுவலி பிகம்ஸ் அ சார்ட் ஆஃப் த ட்ரவுசினஸ். ஸோ நம்மளுக்கே தெரியாம பிரெயின் வந்து கொஞ்சம் சார்ட் ஆஃப் த ஹலூசினேஷன் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹையர் எத்தனால் கண்டென்ட். ஓகேவா, இந்த வீட்டில் செய்யற wine is once in a while is good because they actually helps skin to glow. So adhe maari da beer. So beer ume vandu industries la vandu enna pannuvaanga, barley arisi solli pona simple ah, the barley malt la vandu they make beer. Adhe maari adha ferment panni varadhu da vandu beer. Like how frothy beer nora adichirukku, it is because of the barley. And the barley oda protein vandu லைக் எவ்வளோ அழகாக ஃபர்மெண்ட் ஆயிருக்குன்றது. அதுக்கப்புறம் வந்து பதநீர், இது வந்து ஒரு சவுத் இந்தியன்னான ஒரு பிவரேஜ். ஸோ மோஸ்டாக வந்து இந்த பனைமரம் இருக்குல்ல, அதுலதான் வந்து பதநீர் எடுப்பாங்க. இந்த பதநீரை வந்து ஃபர்ம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக இருந்தோம்னா நேச்சுரலாக வந்து ஈஸ்ட் வந்து அது இஃப் கோ அண்ட் ஆட், இந்த பதநீர் என்னவாக மாறணும்னா கல்லாக மாறணும். ஸோ அந்த காலத்தில் வந்து லைக் போதை பொருளாக வந்து இந்த கல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இங்கிலீஷ் வந்து பாலி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனால் கண்டென்ட், எத்தனால் கண்டென்ட் C2H5OH எத்தனாலோட கெமிக்கல் ஃபார்முலால. ஸோ 95% எத்தனாலை வந்து இந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்கன்னா பியூரிஃபை பண்ணுவாங்க. பியூரிஃபை பண்ணிட்டு லெபார்டரிஸ் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு, கிளீன் பண்ணுறதுக்கு. இப்போ லெபார்டரி வந்து நான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் லேப்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா, லேமினார் ஏர்ஃப்ளோ அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இந்த எத்தனால் தான் வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி 95% எத்தனால வந்து 70% ஒரு 60% எத்தனால் வித் வாட்டர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் இந்த பார்ட். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், ஜஸ்ட் 4-5 pages தான் இருக்கு இந்த சாப்டரே. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒன் டேல வந்து நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த பார்ட்ல என்ன பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபெர்மெண்டிங் பெவரேஜஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து இன்னும் கண்டினியூ பண்ணலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா இவ்வளோ மோஸ்ட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து சாப்டரோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ, சாப்டரோடைய எண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பிகாஸ் சாப்டரோட பிகினிங்கில் என்ன இருக்கோ, ரொம்ப ரொம்ப ஜென்ரலைஸ்டு கான்செப்ட், பேசிக்ஸ் ஆஃப் த சாப்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து இன் டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்த போகிறேன்.
சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம் சூவேஜ் ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு அப்ளிகேஷன் பார்ட். சோ இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் ஆர் ஜெனரேட்டிங் ஓகேவா. சோ அது வந்து டாய்லெட்ரி வேஸ்டா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் இமேஜின் ஒரு ஒரு ரிவர் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வி ஆல்வேஸ் டென் டு இன்ஃபெக்ட் தெம் கரெக்டா. பிளாஸ்டிக்ஸ் தூக்கி போடுறது லைக் ஹியூமன்ஸால பண்ண முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. என்னென்னலாம் அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு கெடுதி பண்றோமா அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கு ஓகேவா. சோ என்ன பண்ணிட்டு இப்ப கூவம் தண்ணியை எடுத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ லைக் டர்ட்டா இருக்கு. ஆக்சுவலா கூவம் வாஸ் அ பியூட்டிஃபுல் லைக் ரிவர். அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மாத்தி வச்சிருக்கோம், நிறைய குப்பை போட்டு. ஸோ தென் இப்போ எப்படி இருக்கும் அதோட கலர் இஸ் லுக்கிங் லைக் பிச் பிளாக், ஒரு மாதிரி காவா தண்ணி மாதிரி இட் ஹாஸ் பிகம் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி வந்து மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை ஒரு நார்மல் போர்ட்டபிள் வாட்டராக ஆக்குறதுன்றதுதான் இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து சூவேஜ் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ இதை வந்து சீவேஜ் அப்படி சொல்லக்கூடாது, சூவேஜ்னு தான் சொல்லணும். ஸோ சூவேஜ் ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ரைமரி செட்டிங். இப்போ ப்ரைமரி செட்டிங்னா என்ன அர்த்தம்னா, இல்லாட்டி ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு ஓகேவா. ஒரு வாட்டர் பாட்டில வந்து நீங்க ஒரு சும்மா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இமேஜின் ஒரு வாட்டர் பாட்டில வந்து நிறைய கல் மண் தூசி லைக் என்னென்னமோ வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். அது இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு பிளாக்கான ஒரு கலரான வாட்டரா இருக்கு. இப்போ இந்த வாட்டரை வந்து நம்ம எப்படி பியூரிஃபை பண்ணுவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ப்ரைமரி ப்ராசஸ். ப்ரைமரி ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் கரெக்டா. இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன இருக்கும், சில காஞ்சி போன எல்லாம் மெதஞ்சு இருக்கும், இல்லாட்டி சம் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் வில் பி ஃப்ளோட்டிங் ஆன் த டாப். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலா என்ன பண்ணுவோம், அதெல்லாமே வந்து லிட்டரலா ஒரு மெஷ் ஒரு வடிகட்டுற ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டா. ஸோ என்ன ஆயிடும், தண்ணி எல்லாம் கீழே போயிடும். ஸோ என்னெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெயின்ல மாட்டிக்கணும், அந்த மெஷ்ல மாட்டிக்குமோ, அந்த ஃபில்டர்ல மாட்டிக்குமோ, அது எல்லாமே அதுல மாட்டிக்கும் கரெக்டா. இதுதான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி ப்ரைமரி செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நார்மலா இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த சூவேஜ் வாட்டரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது பெரிய கிரிட் ரிமூவல் சேம்பர், அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்ஸ் இருக்கும், அந்த ட்ரம்ஸ்குள்ளலாம் வந்து ரொட்டேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு லைக் இட்டி வடிகட்டுற நெட் இருக்குல்ல, டு பி மோர் சிம்பிளர், ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய மெஷ் இருக்கும். மெஷ்னா நெட் மாதிரி. ஸோ தென் இட் ஃபில்டர்ஸ் ஆல் த பிளாஸ்டிக்ஸ் ட்விக்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியற அளவுக்கோ அதெல்லாமே வந்து இட் இல் ஃபில்டர். இதுதான் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வி ஹாவ் ஆல்மோஸ்ட் ஃபில்டர் கரெக்டா. இப்போ கண்ணுக்கு தெரியாதது ஃபார் எக்ஸாம்பிள் அதர் மைக்ரோப்ஸா இருக்கட்டும், நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபீக்கல் மேட்டர் ஒரு ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அனிமல் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த வாட்டர் டு லுக் டர்ட்டி கரெக்டா. ஸோ இதெல்லாம் தான் உள்ள இருக்குது, நைட்ரோஜன் ஃபாஸ்பர் தி அதர் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போதான் வந்து நான் ஃபர்மெண்டார் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா. இதை வந்து ஃபர்மெண்டார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பயோ ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஃபர்மெண்டார்னா பேசிக்கா வந்து ஃபர்மெண்ட் பண்றதுக்கு தானே, இது ஃபர்மெண்டார் தான் பட் பயோ ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த தண்ணி எல்லாமே வந்து இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏரேஷன் நிறைய கொடுத்துட்டு நடுவில் ஷாஃப்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பழைய சாப்டர்ஸ் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இங்கே இருக்கா ஃபர்மெண்டாரோட ஒரு டப்பாலாம் வச்சு ஐ ஹேட் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ அது மாதிரி ஃபர்மெண்டார் இருக்கும்போது நடுவில் என்ன இருக்கணும், ஒரு பெரிய ஷாஃப்ட் மாதிரி இருக்கும், அந்த ஷாஃப்ட் பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இட் இஸ் ஸோ சிம்பிள் தட் ஒரு எக் எப்படி பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் நுரை வந்துடும், அந்த தண்ணியில் ஃப்ராத் வந்துடும். இப்போ இந்த ஃப்ராத்தில் என்ன இருக்கும்னா, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்லோவான பேஸ்ல விட்டுரும், ஒரு ஸ்டெடி பேஸ்ல விட்டுரும். அப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரம் என்ன ஆயிடும், இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி அடியில தங்க ஆரம்பிக்கும். தங்குற சப்ஸ்டன்சஸ் பேரு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இது பேரு ஸ்லட்ஜ் தான்.
ஏன் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படி சொல்றாங்கன்னா லைக் நம்ம தான் வந்து ஏரியேஷன் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஓகேவா, இப்போ இப்போ என்ன பண்ணுவோம்னா கீழே செட்டிலான காம்பனன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, மேலே இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் தெளிஞ்ச தண்ணியை எடுத்து இன்னொரு ஒரு கண்டெய்னர் இன்னொரு பயோரியாக்டர்ல நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அடியில் இருக்குல்ல இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ன்றது ஒரு குட்டி இனாக்கிலம் எடுத்து அதில் போடுவோம். ஓகேவா, டு பி மோர் ப்ரிசைஸ் எப்படி மில்க்குக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறாங்க இனாக்கிலம் பயோகேஸ் செகண்ட் கான்செப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க கரெக்டா, பயோகேஸ் ஒரு கோபார் கேஸ். அப்போ இதுவே அந்த கான்செப்ட் படிச்ச மாதிரி தான் இது இதுக்கு பதிலா இந்த மாதிரியான ஒரு சாக்கடை தண்ணி சுவர்ச்சுக்கு பதிலா என்ன பயோகேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா அனிமல் வேஸ்ட் ஆகட்டும் பிளான்ட் வேஸ்ட் ஆகட்டும் ஃபுட் வேஸ்ட் ஆன இப்போ நிறைய இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லாட்டி ஒரு பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கும்ல. ஓகேவா, ஸோ நான் படித்த காலேஜ்லாம் வந்து இந்த மெக்கானிசம் உண்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரிடே எல்பிஜி சிலிண்டர் வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகேவா, லைக் லிக்விட் பெட்ரோலியம் வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க ஃபார் பர்னிங். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேஸ்லேயே தே குக். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆக்சுவலி சொல்லலாம், பிகாஸ் அது கொஞ்சம் இனிஷியல் செட்டப் தான், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், பட் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படி இருக்கணும் ஒரு பெரிய மிஷின் இருக்கும். அதில் வந்து ஃபுட் நம்ம இப்போ கேன்டீன்லலாம் வந்து சாப்பிட்டு போடுற ஃபுட் இருக்கும்ல, அந்த ஃபுட் வேஸ்ட் ஃபுட் எல்லாம் எடுத்து ஒரு அதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இப்போ லேஸ் பேக்கெட் சிப்ஸ் பேக்கெட் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சாப்ஷன்ஸ் எல்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஒரு மிஷினில் போகும். அந்த மிஷின் என்ன பண்ணுது, ஃபுட் பார்ட்டிகில் குட்டி குட்டி பீஸஸாக வந்து சாப் பண்ணும், அதாவது இந்த இலை ஃபுட்டு இது எல்லாமே. ஸோ அதை சாப் பண்ணி இப்போ எப்படி இருக்கும்னா பார்க்க ஒரு மாதிரி கூயா இல்லை குழக்குழ அப்படி இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய வெசலில் போட்டு ஒரு ஃபெர்மெண்டரில் போட்டு மைக்ரோப்ஸ் ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அனரோபிக்கலி. ஸோ ஃபுல்லாக ஏர் டைட் சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த மைக்ரோப்ஸ் அனரோபிக்கலி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணி ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் மீத்தேன் ஹைட்ரஜன் சல்ஃபேட் கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு எல்பிஜிக்கு சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் வந்து செலவாகும், எல்பிஜி சீக்கிரமாக பேர்ன் ஆகுறத விட இது வந்து லைக் காலி ஆகுது, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இது மாதிரி பண்ணாதான் இட் பி லைக் கொஞ்சம் ஃபீஸிபிள். அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் மறந்துடுங்க பயோகேஸ் கோபார் கேஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட், இப்போ இது எல்லாமே வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா கெமிக்கல் காம்பனன்ஸ். இந்த கெமிக்கல் காம்பனன்ஸ்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ இதுக்கான சர்டன் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஃபாஸ்பரஸ்னால் ஃபாஸ்பரஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அயோடின்னா அயோடின் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, குரோமியம்னா இந்த மெட்டல் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் சர்டன் கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் டிஸ்இன்ஃபெக்ஷன். டிஸ்இன்ஃபெக்ஷன்னா இப்போ எப்படினாலும் மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் தான் நடந்துச்சு. ஸோ ஆப்வியஸ் இந்த மைக்ரோ ஒரு பேத்தோஜனா இந்த தண்ணி அப்படியே குடிச்சிட்டோன்னா இந்த பேத்தோஜன் உள்ள போய் வாட் இஃப் இட் காசஸ் ஸ்டமக் அப்செட் ஒரு காசஸ் ஃபீவர் காசஸ் காலரா ஆர் வாட் எவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், இதை சுத்தப்படுத்தணும். ஓகேவா, ஸோ இதை சுத்தப்படுத்தணும்னா லாஸ்டா திஸ் வாட்டர் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ போர்ட்டபிள் வாட்டர். ஸோ இவ்வளோதான் வந்து சூவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன், ப்ரைமரி ப்ராசஸ் செகண்டரி ப்ராசஸ் டெர்ஷரி ப்ராசஸ். ஸோ இவ்வளோ இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே கோபார் கேஸ் அண்ட் பயோகேஸுமே இதே தான், இன்ஸ்டெட் ஆஃப் சூவர்ஸ் இதுக்கு வந்து நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அதாவது ட்விக்ஸ் அனிமல் வேஸ்ட் பிளான்ட் வேஸ்ட் போடுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மைக்ரோபியல் ஃபியூவல் செல், அதாவது இப்போ பயாலஜியால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, பிகாஸ் பாக்டீரியா வச்சு எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு தேர்ஸ் எ ரிசர்ச். ஸோ அதுதான் வந்து மைக்ரோபியல் ஃபியூவல் செல். இப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு பிளான்ட் வேஸ்ட் இருக்குன்னா பாக்டீரியா இதில் ஆக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும், கண்டினியூஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கும் லாஸ் ஆகிட்டு இருக்கும் கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனோட் ஒரு செட்டப் இருக்கும், ஒரு செட்டப்ல வந்து ஆனோட் அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு சைடு ஒன்று இருக்கும், கேத்தோட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு சைடு இருக்கும். ஸோ ஆனோட் சைடு வந்து மைக்ரோப்ஸ் வந்து இவங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடுவில்
proton exchange membrane. The proton exchange membrane is a semi-permeable membrane. There are specific components on the side and in the side. It sends through. Like a plasma membrane. How selective is the barrier? So now what will happen? It is cathode. Now electricity is the conjugate of positive and negative charges is what? The electricity, right? So that is what the negative and positive charges will combine together to produce electricity. Simple concept. So this is the future we will expect. Solar panels microbial fuels in the mari naya companies la maybe when you get a chance to do a research and all try working on this microbial fuel cell. So adala vandu ore bayangaramana per kadaikum when you do all this no? Because electricity ke vandu neenga or change kondu varinga correct ah so because microbes are on the human population vida it is like crore times bigger okay because they are not visible they are not visible to the naked eye so adanal avlo kutti kutti organism ipo yena sutti na pesuradha sutti inda camera stand sutti inda board sutti vandu you literally have like crores and crores of microbes millions of microbes correct ah so adhe maadhiri neenga wash pannit irukkumbodhu ungaloda kaiyila neenga cell phone paakringa pc paakringa microbes are all around us தண்ணில இருக்கு காத்துல மெந்துட்டு இருக்கு இட் இஸ் லைக் எவ்ரிவேர் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இருக்கு இட் இஸ் ஆன் யுவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்கின் பாடி ஹேர் சோ மைக்ரோப்ஸ் இல்லாத பிளேஸ்ல ஒண்ணுமே கிடையாது சோ தட்ஸ் வை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் சோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா இந்த பிடி பிரிஞ்சால் பிடி காட்டன் சோ இந்த பேஸ்லெஸ் துரிஞ்சின்ஸ் பிரிஞ்சால் காட்டன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா சோ இதுல வந்து என்னன்னா சோ ஸ்பெசிபிக்கா இந்த பேஸ்லெஸ் துரிஞ்சின்ஸ்ன்ற பாக்டீரியால சிஆர்ஐ ஜீன் இருக்கும் அதை வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க ஜீன் ஆஃப் இன்டர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு குளோனிங் வெக்டர்ல போட்டு ஒரு ஈகோலை பாக்டீரியால போட்டு நிறைய மல்டிப்ளை சோ மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பிளான்ட் செல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து யாராவது ஒரு வார்ம் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்டன் பிளான்ட சாப்பிட வருதோ சோ ஒன்ஸ் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா அதோட வாயில வந்து இந்த சிஆர்ஐ புரோட்டீன் சோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஆர்ஐ புரோட்டீன்ஸ் இருக்கும் ஏ பி ஒன் டூ அந்த மாதிரி டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கும் சோ இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோப் ஐ மீனிங் லைக் இந்த கார்ன் போரர் பிரிஞ்சால் போரர் இந்த மாதிரியான வேர்ம்ஸோட வாயில போயிட்டு இட் கோஸ் அண்ட் சோக்ஸ் தென் சோ அதை வந்து சோக் பண்ணி அதாவது கழுத நெரிக்கிற மாதிரி அதோட சலைவா அதுக்கப்புறம் செக்ரீட் பண்ணவும் முடியாது துப்பவும் முடியாது இட் குடன் ஸ்வாலோ ஆல்சோ சோ அந்த மாதிரி இருக்கும் போது கில் ஆயிடும் ஓகே பிகாஸ் அதோட ஃபியூச்சர் ப்ராஜனி வராதுல அது குட்டி போட்டு அகேன் அது ஒரு மாத் ஆகி திருப்பியும் கேட்டபில்லர் ஆகி நத்திங் வில் ஹேப்பன் ஸோ அதுதான் வந்து இந்த பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸோட ரொம்ப ஸ்பெசிபிக்கான அப்ளிகேஷன் பட் அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர் ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாம நோ ஹியூமன் கேன் எக்ஸிஸ்ட் சாப்பிடாம நோ ஹியூமன் கேன் எக்ஸிஸ்ட் ஸோ அப்படி இருக்கும்போது பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ வந்து ஒரு பிளான்ட் வளருதுன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபர்டிலைசர் ஒரு உரம் வேறும் கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கவு டங் மென்யூர் அதை வச்சுதான் வந்து உரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டா ஒரு எக்கோட ஷெல்ஸ் வச்சு ஒரு டீயோட தூள் வச்சு அந்த காஞ்ச இது ஸோ இதுல எல்லாம் இட் ஹாஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பனன்ஸ் ஆர்கானிக் காம்பனன்ஸ்ன்றத விட அதுல மைக்ரோப்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோரைசா மைக்ரோரைசா என்ன இருக்கும்னா ஆல்கேக்கும் இந்த பிளான்டோடைய ரூட்ஸுக்கும் இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் ஸோ இந்த ஆல்கே என்ன பண்ணும் நிறைய மினரல்ஸ் வந்து இந்த ரூட்டுக்கு கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த ரூட்ல இருக்கிற சர்டன் மெட்டபலைட்ஸ் மட்டும் இந்த ஆல்கே சாப்பிட்டு உயிர் வரும் ஸோ இட் இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் மியூச்சுவலிஸ்டிக் பிஹேவியர் ரெண்டு பேருமே வந்து அஃபெக்டே ஆக மாட்டாங்க பெனிஃபிட் தான் ஆவாங்க பெனிஃபிஷியல் பிஹேவியர் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மைக்ரோரைசா லைக் இந்த ஆல்கே இந்த டைப் ஆஃப் ஆல்கேஸ் வந்து நிறைய இந்த சாயில் இம்ப்ளிமெண்ட் பண்றது அதுக்கப்புறம் நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா அசிட்டோபாக்டர் நைட்ரோசோமனாஸ் ஸோ இந்த மாதிரி ரைசோவியம் இந்த மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு இந்த மாதிரி பாக்டீரியாஸும் சாயில இம்ப்ரெக்னேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்மி கம்போஸ்டிங் நம்ம படிச்சுக்கோங்க எர்த் வார்ம்ஸ் யூஸ் பண்ணி எர்த் வார்ம்ஸ் ஏர் ஆல் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் கரெக்டா ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளாவே பயோ ஃபர்டிலைசர் இந்த மாதிரி புதுசு புதுசா இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு only thing is little of the concept we have to know அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து we are all the masters of concept actually masters of some experiment அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதவங்கன்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ ஒரு பென்னு கிடைச்சாலே வாட் வி டென் டு டூ பென்னோட கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை திரும்பி உள்ள இருக்கிற ரீஃபில்லாம் எடுத்து நம்ம பார்ப்போம்ல இட் இஸ் ஹியூமன்ஸ் டெண்டன்சினாலே இட் இஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் சம்திங் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் இல்லாமல் லைஃப்ல தேர் இஸ் நத்திங் அதுக்கப்புறம் பயோ ரெமிடியேஷன் பயோ ரெமிடியேஷனால என்ன அர்த்தம் இப்போ வந்து
சூப்பர் பக்ஸ் பத்தி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? லைக் சூப்பர் பக்ஸ்னா என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி இமேஜின் ஒரு, இப்ப நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்றேன், ஒரு ஓஷன் இருக்கு இல்லாட்டி ஒரு சீ இருக்கு, அதுல ஒரு பெரிய கப்பல் இருக்கு. கப்பல் என்ன கேரி பண்ணுதுன்னா, நிறைய பெட்ரோலியம், அதுக்கப்புறம் எண்ணெய், க்ரூட் ஆயில், இதெல்லாமே வந்து கேரி பண்ணுது. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த சடனா வந்து கப்பல்ல இருக்கிற இந்த ட்ரம்ஸ்ல எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற பெட்ரோல் ஆர் ஆயில் வந்து என்ன பண்ணிடுது, இந்த தண்ணியோட சேர்ந்துருது, இல்லாட்டி கப்பலே கவுந்துருது. ஓகே, ஆனா வாட் வில் ஹேப்பன், இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற பெட்ரோலியம் ஆயில் என்ன இருந்தோம், தண்ணியோட கலந்துரும். இப்ப என்ன ஆயிடும், தேர் ஆல் எப்படி ஆகும், பாயன்சி மேல வந்து மெதந்துட்டு இருக்கும். சோ தட் மேல இருக்கிற சன்லைட் வந்து தே கேன் நாட் சீ பின் கரெக்டா. சோ உள்ள இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகி லாஸ்ட்ல இந்த மெரைன் பயோட்டாவே இல்லாம போயிடும். மெரைன்ல இருக்கிற ஆர்கனிசம் இல்லாவே போற அளவுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு அதெல்லாமே வந்து இதில் மேல வந்து, அதே மாதிரி பிஷஸ் எல்லாம் இதை சாப்பிட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான், அதோட இன்டெஸ்டைன்ல வந்து சோக் ஆயிடும். பிகாஸ் அது வந்து செரிக்காது, இட் வில் நாட் பி ஏபிள் டு டைஜஸ்ட் ஆல் தட். இல்ல ஆயில் பெட்ரோல் எல்லாம் ஹியூமன்ஸ்குள்ளேயே போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கான்செப்ட் தான். சோ இப்படி இருக்கிற டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும், கையால ஆயில் எடுத்து ஊத்திட்டு இருக்க முடியுமா? பிகாஸ் டன்ஸ் கணக்குல வந்து ஆயில் போறா இருக்கும், அண்ட் நடு ஓஷன்ல போறதே இஸ் அ வெரி பிக் திங். அதை போயிட்டு ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஹெலிகாப்டர்ஸ்ல எல்லாம் போயிட்டு சூடோமோனாஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் எடுத்து தூவி விடுறாங்க, நிறைய மைக்ரோப்ஸ். ஸோ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் பக்ஸ், பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கா யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் பண்ணுது கரெக்டா. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணோம்னா, இந்த ஆயில் இல்ல பெட்ரோல்ல போயிட்டு இந்த பெட்ரோலை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும், இதை வந்து மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, எப்படி நார்மலா ஒரு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து மில்க்ல இருக்கிற லாக்டிக் ஆசிடை வந்து லைக் பை ப்ராடக்டா கொண்டு வருது, லாக்டோஸ் வந்து லாக்டிக் ஆசிடா மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த சூப்பர் பக்ஸோட மனசோசா இந்த மாதிரி மெட்டபலைஸ் பண்ணிட்டு பை ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். வாட்டர் வந்து நார்மலா ஓஷனோட கலந்துடும், அந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தி அதர் பை ப்ராடக்ட் கேசஸ் எல்லாம் என்ன ஆயிடும், அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆயிடும். ஸோ தட் என்ன ஆயிடும், லைக் ஆயிலுமே ரிமூவ் பண்ண மாதிரி ஆயிடும், அண்ட் நோ பெருசா ஹியூமனோட ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. சூப்பர் பக்ஸ் சூப்பர் ஹீரோஸே வந்து எல்லாமே பார்த்துக்கும். ஸோ தட்ஸ் வை சாப்டரோட பிகினிங்லயே ஐ டோல்ட் யூ ஆல் மைக்ரோப்ஸ் ஆர் லைக் சூப்பர் ஹீரோஸ், மைக்ரோப்ஸ் ஆல பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு குட்டி சாப்டர் பட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், நிறைய அப்ளிகேஷன் பார்ட்லாம் வந்து இந்த சாப்டர்ல இருக்கும். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கிற சாப்டர்ல ஒரு ரொம்ப நாலேஜபிள் சாப்டர்னா வந்து இந்த யூசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் தான். ஸோ எஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங் ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல் யூ, அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்கிரீன்ஷாட் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்.